ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 512வது வீடியோ. நேற்று 11 பதிலாக 510 அப்படின்னு சொல்லிட்டேன், நிறைய பேர் அதையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு 512வது வீடியோ. இன்னைக்கு நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எம்ஐ அப்படின்ற பிராண்ட் இனி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மிலேருந்து ரியல்மி ஜிடி நியோ யங் ஹேண்ட்ஸ் எடிஷனோட ஃபுல் ஸ்பெக்ஸ், அது போக ப்ரைஸும் தெரிய வந்திருக்கு. ரெட்மிலேருந்து அடுத்து வரப்போகிற ரெட்மியோட Note 10 Lite அப்படின்ற மொபைல் பத்தின டீடைல்ஸ், இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இந்த வீடியோல காத்துருக்கு. என்னென்ன அப்படின்றத பொறுமையா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்ப ரியல்மில ரியல்மி ஃபேன் ஃபெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னென்ன ஆஃபர் இருக்கு, ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் நத்திங்ல இருந்து. நத்திங் அப்படின்ற ஹெட்போன் இந்தியால லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. அது ஒரு ப்ரீமியம் ஹெட்போன், கம்மி பிரைஸ்ல வந்த ஹெட்போன். இதுக்கு வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் நல்லா இருக்கு சொல்றாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஹெட்போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வர 31ஆம் தேதி இதோட சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் ரெட்மிலேருந்து. ஆமா, ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்னு ஒரு மொபைலை கொண்டு வர போறாங்களாம். இங்க ஏதாவது புதுசா மொபைல் வரப்போகுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மறுபடியும் ஒரு ரீபிராண்ட். இங்க இது வரைக்குமே லான்ச் ஆன ஒரு மொபைலை போகோ ரீபிராண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பழைய மொபைலை புது மொபைலா ரீபிராண்ட் பண்றாங்க. இங்க ரெட்மியோட ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படின்னு ஒரு மொபைல் வந்தது. இந்த மொபைல் தான் போகோ M2 ப்ரோவாகவும் வந்தது. இந்த மொபைலை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி ரெட்மியோட ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற நேம்ல கொண்டு வர போறாங்க. இங்க என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட டிசைன். ஆமா, இப்ப ரெட்மியோட 10 சீரிஸ்லாம் இந்த மாதிரி டிசைன்ல இருக்கு. சேம் அதே மாதிரியான டிசைன்ல சேமான ஸ்னாப் டிராகன் 720 அப்படின்ற ப்ராசரோட 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்தியா கெட்டு வர போறாங்களாம். ஆமா, இந்தியாவுக்கு ஏன்னா இந்த மொபைல் DA சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு, அதனால இந்தியா லான்ச்சுமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீக்கிரமா இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. நாம எல்லாம் ரெட்மி நோட் 11 லான்ச் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவங்க இன்னும் 10 முடிச்ச பாடு இல்லை, இல்லை இல்லை 10 விட்ட பாடு இல்லை, 10 தான் சுத்தி சுத்தி வராங்க. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மி ஜிடி நியோ என்ஹான்ஸ் எடிஷன், அதாவது இந்தியாவில் லான்ச் ஆன ரியல்மியோட X7 மேக்ஸோட என்ஹான்ஸ் எடிஷன். இந்த மொபைலில் 6.43 இன்சஸ்க்கான 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள சூப்பர் அம்லர் டிஸ்பிளே இருக்க போகுது. ஸ்னாப் டிராகனோட 870 அப்படின்ற ப்ராசர் இருக்க போகுது. 64MP மெயின் கேமரா, 8MP வைட் ஆங்கிள், 2MP மேக்ரோ அப்படின்னு இருக்குமா. ஃப்ரண்ட்ல 16MP கேமராவோட வரப்போகுது. இதை சைனால 8GB 128GB வேரியண்ட 2399 யுவானுக்கு சேல் பண்ண போறாங்களாம். சீக்கிரமா லான்ச் ஆக போகுதாம் இந்த மொபைல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா ஏற்கனவே ரியல்மியோட X7 மேக்ஸ் 25,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை 27,000 கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த அப்டேட் விவோலேருந்து. விவோலேருந்து இப்போ ஒரு புது மொபைல் கூகுள் கன்சோல்கான லிஸ்டிங்கில் இடம்பெற்றிருக்கு. அதனால இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடைல் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசரோட வரப்போகிற மொபைல். மீடியா டெக்கோட Dimensity 900 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5G மொபைலாக வருமா. இதை தாண்டி இந்த மொபைல் வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதிகபட்சமாக இது வந்து விவோவோட V-Series வரப்போகிற ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அதனால விவோலேருந்தும் Dimensity 900 ஒரு ஃபோன் வரப்போகுது. அடுத்த அப்டேட் கிடையாது. இனி வரப்போற எம்ஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் Xiaomi அப்படின்ற நேம்ல வரும். சோ இப்படி இருக்கும்போது எம்ஐ ல இருந்து Mi 11T 11T Pro அப்படினு ரெண்டு மொபைல் லான்ச் ஆகும் அப்படினு பார்த்துட்டு இருந்தோம். சோ இதனோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கு, Xiaomi 11T Xiaomi 11T Pro அப்படினு. சோ இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் அது போக பிரைஸும் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைலோட லான்ச் டேட் அப்படினு பாத்தீங்கன்னா September 15th சைனால லான்ச் ஆகும் அப்படிங்கற மாதிரி பார்க்க முடியுது. இதுல எம்ஐ 11T அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஐ னு சொல்லதா சிம்பிளா இருக்கு, அதனால நம்ம எம்ஐ னே சொல்லிடுவோம். Mi 11T வந்து Dimensity-யோட 1200 ப்ராசரோட 64MP கேமராவோட வரப்போகுது. இதுவே ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசரோட 108MP கேமராவோட 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமாம். இதனோட ப்ரைசிங் வந்து யூரோக்கான ப்ரைசிங் லீக் ஆயிருக்கு. யூரோ ப்ரைசிங் 8GB 128GB Mi 11T அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 அப்படின்ற ப்ரைஸையும், அதே மாதிரி 11T ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும் யூரோப்பில் லான்ச் ஆகுமாம். ப்ரைஸை பார்த்து சாக்காயிராங்க, யூரோப்பில் எப்பவுமே ப்ரைசிங் அதிகமாக இருக்கும்.
நீங்க COVID-19 காக வேக்சினேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமா இப்ப புக் பண்ண முடியும் அப்படின்றத இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர் இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்க அந்த நம்பருக்கு கூட உங்களால இதுல புக் ஸ்லாட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்கும். நீங்க இந்த மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஃபார்வர்ட் மெசேஜ் ரீப்ளை வரும். ஸோ இந்த ரீப்ளையை ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வேக்சினேஷன் எடுக்கணும்னா உங்களால வாட்ஸ்அப்லயும் ஸ்லாட்டை புக் பண்ண முடியும். அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து Realme 8S அப்படின்னு ஒரு மொபைல் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். அது இல்லை, Realme 8i அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் வந்திருக்கு. இங்க 8i ரொம்பவே நல்லா இருக்கு. 6.59 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் 120 ஹெர்ட்ஸ் எல்சிடி டிஸ்பிளே, மீடியாட்டோட G96 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. 50 MP சாம்சங்கோட கேமரா, ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட 5000 mAh பேட்டரி, 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது இது வந்து ரியல்மியோட Realme 8 விட பெட்டரா இருக்க மாதிரி தெரியுது. ஐ சீரீஸ் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் எட்டு வருவாங்க, இந்த டைம் பெட்டரா எட்டு வராங்க. அடுத்த அப்டேட் ரெட்மில இருந்து மறுபடியும் ரெட்மியோட நியூஸ். ரெட்மி அவங்களோட Note 10 சீரீஸோட ப்ரொடக்ஷனை இப்ப முழுசா நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இந்தியாலன்னு பயந்துடாதீங்க, இந்தியால கிடையாது. இந்தியால ஏற்கனவே தான் விலையெல்லாம் ஏத்திட்டாங்களே, ஸோ அதனால அவங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட இருக்க யூனிட்ஸ் வரைக்கும். இந்தோனேஷியால அவங்களோட சேலை முழுசா நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட Redmi Note 10 Pro, Pro Max இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. Redmi Note 10 வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிப்செட் ஷார்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், சிப்செட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால ரெட்மியோட Redmi Note 10 ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தோனேஷியாவில் இப்போ Xiaomi தரப்புலேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் ஓப்போலேருந்து ஏற்கனவே F19 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதனோட அப்டேட் வெர்ஷனாக F19S ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது இந்தியாவில் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6.43 இன்ச்சஸ்க்கான ஆம்லோட் டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு. ஸோ இது லீக்ஸ் தான், கன்ஃபார்மான டீடைல் தெரியல. ஒரு 18,000-20,000 ப்ரைஸ்க்குள்ள இது இருக்க வாய்ப்பு இருக்காம். அடுத்த அப்டேட் சாம்சங்லேருந்து ஒரு பயங்கரமான அப்டேட், நான் பார்த்து சாக்கான அப்டேட்டும். சாம்சங்கோட M32 5G அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது. இது மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 720 அப்படின்ற டைம் ப்ராசரோட வரப்போகுது. இது வந்து ஒரு 5G மொபைலாக இருக்குது. ஸோ இது வந்து எம் சீரியஸ் கீழே வரதுனால ஒரு 5G மொபைல் அப்படின்றனாலையும் நான் இது வந்து ஒரு 15,000-20,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதனோட ப்ரைஸிங் லீக் வந்திருக்கு. இது வந்து 25,000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆகுமா? ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மொபைல் ஒரு வேளை வந்ததுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி பார்த்தாலும் இது ஒரு லீக் தான், இன்னும் லான்ச் ஆகலை. லான்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பிரைசிங் லான்ச் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். நேத்தே சொல்லியிருந்தேன் இன்னையில இருந்து கமெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அப்படின்றத. சோ இந்த மூணு கமெண்ட் தான் நான் பார்த்ததுல பிடிச்சது. நாம இந்த கமெண்ட்ஸ் வைக்கிற நேம் பார்த்ததில் பிடித்தது அப்படின்னு வைக்க போறேன். நேமை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நல்ல நேம் கிடைச்சதுன்னா அதை மாத்திப்போம். ஏன்னா நம்மளும் சூப்பர் கமெண்டர்ஸ் அப்படின்னு வச்சா நல்லா இருக்காது. சோ நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச ஒரு மூணு கமெண்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ உங்க கமெண்ட்டும் இதுல வரணும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் மட்டும் பண்ணால் போதாது. வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கலைனா என்ன, ஏன், எதுக்கு, உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக கேட்டு நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்.